ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கையால அவலக்காய் பொரியல் செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க, நான் இதை எப்படி செய்யறங்கிறத பாக்கலாம். அவலக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அவலக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். அந்த அவலக்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயத்தை எடுத்து அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுல ஒரு கடாயை வச்சு, கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கடுகுளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிய வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 நிமிஷம் கிட்ட ஆகும். அந்த டைம்ல நம்ம வீட்டு குட்டிங்களா என்ன பண்றாங்கன்னு போயிட்டு பாத்துட்டு வந்துடலாம். நம்ம பட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்த டைம்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நறுக்கி வச்சதுக்கு அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நறுக்கி வச்ச அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா அவரைக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ப அதில் உப்பு போட்டு கிளவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதை போட்டுட்டு கிளவி விட்டுக்கணும். கிளறி விட்டு அதையும் மூடி வச்சு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான நம்மளோட அவலக்காய் பொரியல் ரெடி. இந்த அவலக்காய் பொரியலை நான் சாம்பாரோட வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி அவலக்காய் பொரியல் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பை பை.